ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சஸ் கடலோர கவிதைகள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெனே பாஸ்தா வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இந்த பாஸ்தா இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம். அதே அளவில் பூண்டு எடுத்துக்கலாம். நறுக்கிய பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் பொரிச்சு சிக்கனும் துளசியும் தேவைப்படும். இனி நம்ம பெனே வித்து கார்லிக் அண்ட் சிக்கன் பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறதுல இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணணும். நம்ம தண்ணி வைக்கும்போது பாஸ்தா மூழ்கி கிடக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை நல்லா குக் ஆகட்டும். குறைஞ்சது 15-20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். வெயிட் பண்ணலாம். இப்போ பாஸ்தா நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. நம்ம தொடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படின்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லது இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி பாருங்கள். இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இனி இதை வடிகட்டலாம். வடிகட்டின தண்ணியை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அதை தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம், தேவைப்படும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு இனி இதை ஒரு ட்ரேக்கு மாற்றலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ ஒன்றோட ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். ஆயில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வராது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். பூண்டெல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் 2 சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃபிஷ்ஷு அல்லது மட்டன் பீஃபு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா 2 or 3 மினிட்ஸ் இது மாதிரி வதக்கி விடலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா பாஸ்தா வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 1 கப் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 கப் போல் தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப 1/2 கப் விடலாம். இப்போ 1 கப் தண்ணி போல் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் சேர்க்கலாம். நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது சால்ட் போட்டு தான் வேக வச்சுருந்தோம். அதனால் இதில் சால்ட் சேர்க்கும் போது கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவு துளசி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். துளசியில் உள்ள தண்டை எடுக்கலாம். அந்த இலையை தான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தேவையான சேர்த்துக்கோங்க. இனி நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணலாம். பாஸ்தா சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி சிம்பிளான ரெசிபியெல்லாம் ட்ராவல் முடித்து வந்தேன்னா குயிக்காக சமைக்கிறதுக்காக இது மாதிரி ட்ரை பண்ணுவேன். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டின்னருக்கு கூட இது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்மளோட பெனே வித் கார்லிக் அண்ட் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சூடோடே இதை பரிமாறலாம். சூடோடே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ரின்சிஸ் கேகே என்ற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.